ஹலோ கைஸ், இது ஒரு நல்ல ஈவினிங். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சினி சுவை ரெஸ்டாரண்ட். இது மதுரையில் சீமக்கல்ல வந்துட்டு இருக்குது. இது ஒரு கம்ப்ளீட்லி தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். இவங்க ஒரு சினிமேட்டிக் தீம் பேஸ்ட் அப்படிங்கிறனால வந்து ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் இங்கே அம்பாசர் கார், டாக்ஸி அந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. சமயம் பெட்டர் மேலே அந்த இடத்துல பறந்துட்டு பைக்கில் சாப்பிடக்கூடாது. இவர் இங்கே வந்துட்டாரு. சிவனம்மா ட்ரெயின் போய் ஏறுவோம். ஏய், ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டியா? தம்பி, ஒரு ட்ரெயின்ல ஏற போறேன். சாரி, இந்த கவ பயந்துட்டேன். எஸ், ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் ரெஸ்டாரண்ட்டுங்கிறது எனக்குமே புதுசு. கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் நான் போனதில்லை. அண்ட் மதுரையில் ஃபஸ்ட் டைமும் வந்துட்டு இந்த ஒரு ட்ரெயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு நானும் என் ஒய்ஃபும் வந்திருக்கோம். எஸ், அப்படியே வாங்க, அப்படியே ஆம்பியன்ஸ் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸாக வந்துட்டு நிறையா க்ரௌட் இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்க கிச்சன் எல்லாமே கூட்டிகிட்டு வராங்க. நீங்களும் உங்கள் கிச்சன் கூட்டிகிட்டு இங்கே ஒத்துக்கு வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே சவுத் இந்தியன் மட்டும் இல்லாமல் காண்டினென்டல், சைனீஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஈவினிங் ஷோ காலில் வந்திருந்தா மேட்னி வந்திருக்கும் போல இருக்குது. ஈவினிங் வந்தனால ஈவினிங் ஷோ. நம்ம தளபதி சந்தானம், தலைவர் வடிவேலு, அந்த ஒரு சினி ரெஸ்டாரண்ட்டுக்கான தீம் வந்து அப்படியே பக்காவாக இருக்குது. ஆக்சுவலாக யூஸ்வலாக இங்கே இருக்கிற மெனுவில் எல்லாமே நம்ம வந்துட்டு நார்மலாக சாப்பிட்டது தான். அண்டு நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்க ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டை. நான் இதை கரெக்டாக ஸ்பெல் பண்ணலான்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் இதுதான் புதுசாக இருக்குது. ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இவர் தான் லெஜெண்ட் சரவணா ஸ்டோர். சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் அண்ணாச்சி. சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் அண்ணாச்சி இவர் தான். தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்மளோட மலேசியன் சட்டை. ஆக்சுவலாக இது வந்துட்டு சிக்கன் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஏதோ சம் என்னன்னு தெரியல. ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க. நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இது கோகோனட் ஆயில்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி டச் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்மளோட ஸ்பெஷல் சிக்கன் மமோஸ். ஸோ மமோஸ் இது அப்படியே இந்த ஸ்பைசி சட்னியில் டிப் பண்ணி, இந்த சட்னியில் ஸ்வீட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சூப்பராக இருக்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு டின்னர் பிளான் பண்ணி வரல, சும்மா ஒரு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சும்மா ஏதாவது லைட் ஃபுட் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கே வந்தோம். ஸோ அதனால்தான் வந்து சும்மா ஒரு ஸ்டார்டர் மாதிரி இந்த ஐட்டம் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். இன்னொரு நாள் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலியோடு வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற பிரியாணி அதெல்லாமே ஃபுல்லாக நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு இவங்க பில் கொடுத்ததே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு மிட்டாய். ஸோ மதுரை வந்து இறங்கிட்டோம். ஸ்டேஷன்லேருந்து நம்ம அப்படியே வெளியில் வந்து இப்போ ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இங்கே நிறையா பேசஞ்சர்ஸ் ஆட்டோவில் ஃபுல்லாகிட்டாங்க. ஆட்டோவே நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. நல்லாக்கா, ஆல்ரெடி இங்கே கூட்டம் அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது. ஏதாவது சவாரி கிடச்சதுன்னா ஏறி அப்படியே அவங்கள உள்ள தூக்கி போட்டு போயிடலாம். டோட்டலாகவே நமக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சினி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது இங்கே நிறையா அந்த ரயில்வே தீம், கார் தீம் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. என்னென்னா மிஸ் பண்ணுறா அப்படின்னா, ஓகே நம்ம இங்கே ஒரு ப்ராப்பர் டின்னராக நம்ம நிறையா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஸ் பண்ணுறேன். பட் எனிவே, நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இப்போ வரைக்கும் நம்ம சாப்பிட்டதுலேயே வந்துட்டு வி ஆர் ஃபீல் குட். அண்ட் தேங்க்யூ கைஸ் வீடியோ பார்த்ததுக்கு. அன்டில் தென், இட்ஸ் மீ வினோத் அண்ட் மை ஒய்ஃப். பை பை.